அப்புறம் அரசன், அரசனுக்குரிய ஐம்பெருங்குழு என் பேராயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குழு கூட்டங்கள், அரச குமாரர்கள், வணிக குமாரர்கள், பெரும் வசதியுடையவர்களுடைய பிள்ளைகள், வசதியானவர்கள், இவர்கள் குதிரைகளிலேயும் தேர்களிலேயும் யானைகளிலேயும் இவர்ந்து வந்து இந்திரனுடைய கோட்டத்துக்கு வந்து நிற்பார்கள். அப்புறம் அங்கிருந்து காவிரி கரைக்கு செல்வார்கள். அந்த கோயிலிலே பூசைக்கு உரிய பெருமக்களும் மற்றும் நகர நம்பியர்களும் இந்த அரசகுமரரும் பரதகுமரும் வணிககுமரர்களும் எல்லாருமாகவே காவிரி கரைக்கு சென்று காவிரியிலே பொன் குடத்திலே அந்த புனித நீரை முகந்து, என்ன காவிரி தானே சோழ நாடு, காவிரி நதி இல்லைன்னா சோழ நாடு கிடையாது. இப்ப கண் கூட நம்ம பார்க்கிறோம், அதுக்கு முன்னாடி காவிரி தான் சோழ நாடு, சோழ நாடு தான் காவிரி. அந்த காவேரியால் வளம் பெற்றது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்த காவேரி நம்மை புறந்து வருகிறது, பாதுகாத்து வருகிறது சோழ நாட்டை. அதனால தான் சோழ நாடு சோறுடைத்து என்ற ஒரு பழமொழியே உண்டு. அந்த காவிரியினுடைய புனித நீரை பொற்குடங்களிலே ஏந்தி கொண்டு வந்து இந்திரனை திருமஞ்சனம் ஆட்டுவார்கள். இப்படி திருமஞ்சனம் ஆட்டி அவனுக்கு தூப தீபம் காட்டி அந்த இந்திர விழாவை அவர்கள் தொடங்குகிறார்கள். இது இந்திரன் கோயிலிலே நடக்கக்கூடிய விழா, இதுதான் இந்திர விழா. 28 நாட்கள் நடக்கும். அது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இப்படி திருமஞ்சனம் இந்த இந்திரனுக்கு நடந்த பிற்பாடு எல்லா கோயில்களிலும் விழா தொடங்குவார்கள். ஃபஸ்ட்டு முதல்ல எது, இந்திரனுக்கு திருமஞ்சனம் நடக்குது, இந்திரனுக்கு குடமுழுக்கு, இந்திரனுக்கு புனித நீர் ஆட்டுதல். இப்போ இந்திரனை காவிரியினுடைய புனித நீரினாலே ஆட்டிய பிற்பாடு, திருமஞ்சனம் நிகழ்த்திய பிற்பாடு, குடமுழுக்கு செய்த பிற்பாடு, விண்ணவர் தலைவனை விழுநீராட்டி இப்படி இந்திரனை திருமஞ்சனம் ஆட்டி அதற்கு பின்னாடி ரொம்ப அருமையாக நாம் கவனிக்க வேண்டிய இடம், பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அறுமுக செவ்வள் அனிதிகள் கோயிலும் வால்வளை மேனி வாலியோன் கோயிலும் நீலமேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் மாமுது முதல்வன் வாய்மையின் விழா நான்மறை மறைவில் தீமுறை ஒருகால். இப்ப இந்திரனை திருமஞ்சனம் ஆட்டின பிற்பாடு எல்லா கோயில்கள்லேயும் விழா எடுக்கிறார்கள். எப்படி எல்லா கோயில்கள், என்னென்ன கோயில்கள் அப்போ பூம்புகாரில் இருந்தது? நான் ஏற்கனவே சொன்னேன், வச்சிரக்கோட்டம், இந்திரனுடைய வச்சிரத்துக்கு என்று ஒரு கோட்டம், ஒரு கோயில், அவனுடைய யானைக்கு என்று ஒரு கோயில், அவனுடைய மரம் கற்பகத்தரு கற்பக மரத்துக்கு என்று ஒரு கோயில், இந்த மூன்று கோயில்களையும் ஒட்டி இருக்கக்கூடிய இந்திரன் கோயில். அந்த இந்திரன் கோயிலுக்கு விழா எடுத்த பிற்பாடு அந்த நகரத்திலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பரவாயாக்கை பெரியவன் கோயில். சிவபெருமான் மட்டும்தான் பிறவாயாக்கை உடையவன், அதை இளங்கோவடிகள் ரொம்ப அருமையாக சொல்கிறார். நமது இந்து சமூகத்திலே, இந்து சமயத்திலே, இப்பொழுது நம்ம பேசுகின்ற இந்து மதம், இந்து மதத்துக்கினுடைய இரண்டு பெரிய மதங்கள் சைவம் வைணவம். இந்த சைவமும் வைணவத்தையும் சேர்த்து பேசுகிறது தான் இப்போ இந்து மதம். இந்து மதம் என்பது பழசு கிடையாது, இப்போ புதுசாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சொல். சைவமும் வைணவமும் தான். சைவம் சிவபெருமானை மூல முதல்வனாக கொள்ளும்,
வைணவம் திருமாலை மூல முதல்வனாக கொள்ளும். அந்த கோட்பாட்டை கை கொள்ளுகின்றவர்கள் திருமாலை தங்களுக்கு உரிய முதல் தெய்வமாக முதல் கடவுளாக வைத்து வழிபடுவார்கள். அது வைணவம், விஷ்ணு. சிவபெருமானை மூல முதல்வனாக கொண்டு வழிபடுபவர்கள் சைவம், சிவன் சைவம். இந்த ரெண்டு சமயம்தான் நம்ம நாட்டினுடைய பழைய சமயங்கள். இந்த ரெண்டு சமயங்களுக்கும் போராட்டங்கள் உண்டு தத்துவ ரீதியிலே. அந்த தத்துவ ரீதியில வந்து தனி மனித போராட்டங்களா வரலாற்றில் நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். அது இயல்பு, அது இயற்கையும் கூட. அது அவரவர்களுடைய பார்வையினுடைய, சிந்தனையினுடைய, அறிவினுடைய பாகுபாட்டிலே வருகக்கூடிய விளைவுகள். ஆனால் சிவபெருமான் ஒருத்தன்தான் யோனிவாய் பிறக்காதவன். திருமால் அப்படி கிடையாது. அவன் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே தங்கி யோனிவாய் பிறக்கின்றவன். சிவபெருமானுக்கு அப்படி ஒரு பிறப்பு கிடையாது. அவன் நினைத்த கோலத்தை நினைத்த இடத்திலே எடுக்கின்ற ஆற்றலுடையவன். இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்கும்போது இவன் பெரியவனா அவன் பெரியவனா என்று ஒரு பேச்சு வரும்பொழுது, ஒரு தாயின் கர்ப்பத்திலே இருந்து பிறக்காத ஒருவன்தான் ஆற்றலுடையவன். உன் தாயின் கர்ப்பத்திலே இருந்து யோனிவாய் பிறக்கின்றவன் கொஞ்சம் கம்மிதான் என்று நான் சொல்லலே என்று சொல்லுபவர்கள் உண்டு. அதை அப்படியே உள்வாங்கிய இளங்கோழிகள் பிறவா யாக்கை பெரியோன், எந்த கர்ப்பத்திலையும் இருந்து பரவாத யாக்கை எடுக்கின்றவன், தான் நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய அந்த பெருமகையினால அவனை பெரியோன் என்று சொன்னார். பரவாயாக்கை பெரியோன் அவன் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய கோயிலிலேயும் அருமுகச் செவ்வேள் அனிதர்கள் கோயிலிலேயும் முருகப்பெருமான் கோயிலிலேயும் ஆறு முகங்களை பின்னாடி நம்ம குண்டக்குறவையில் பார்க்க போகிறோம். அறுமுகம் ஒருவன் நீர் பெருமுறை இன்றியும் ஆறு முகங்களை உடைய பெருமான் முருகன் அவனுடைய கோயிலிலேயும், வாழ்வளை மேனி வாலியோன் கோயிலிலேயும் இந்த பலராமன், அதாவது நம்ம கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன். சங்க இலக்கியங்களில் இந்த பலராமன் வழிபாடு உண்டு. ஆனால் பிற்காலத்து சங்ககாலம், சங்ககாலம் மருவி பிற்காலத்தில் இருந்த பலராமன் போயிட்டான், பலராமனுக்கு கோயிலே இல்லை. ஆனால் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா பலராமன் வழிபாடு அதிகமாக இருந்திருக்கிறது. அது ஏன் அந்த பலராமன் வழிபாடு காலப்போக்கில் தேய்ந்து போனது என்று நமக்கு புரிய இல்லை. வாலியோன் அவன் மேனி வெள்ளை, பலராமனுடைய அந்த வண்ணம் வெள்ளை. அவனுடைய தம்பி என்று சொல்லப்படுகின்ற கண்ணன் கிருஷ்ணன் அவனுடைய வண்ணம் நீலமேனி, காயாம்பு வண்ணம். ஆக வெள்ளை நிறத்தை உடைய அந்த பலராமன் கோயிலிலேயும் நீல நிறத்தை உடைய அந்த திருமாலினுடைய கோயிலிலேயும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலிலும் அரசனுடைய அரண்மனையிலேயும் ஓமம் நடக்கும், வேள்வி நடக்கும். இப்ப நம்ம வீட்டில் கணபதி ஹோமம்னு செய்யறோம் இல்ல, அந்த மாதிரி இந்த ஓமம் செய்வதுனாலே வேத வழிபட்டதுன்னு அர்த்தம். வேள்வி செய்தல் என்றால் ஒரு குண்டம் அமைத்து அந்த குண்டத்திலே நெருப்பு உண்டு பண்ணி அந்த நெருப்பிலே ஆகுதி வழங்கி அந்த அக்னி பகவான் வழியினாலே மற்ற தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் இவன் என்ன பண்ணுகின்றான், அவனுக்கு இருக்கக்கூடிய உணவை அனுப்புகிறான் என்பது இந்த வேள்வியினுடைய தாத்பரியம். ஓமகுண்டம், ஓமம் என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, அந்த குண்டத்திலே இருக்கக்கூடிய தீ. இது வேத வழிபட்டது. ரெண்டு வகையான வழிபாடு இந்த இந்திர விழாவில் இருக்கிறது. அதனால தான் இதை முதல்ல நான் எடுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டுக்குடி மக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லை, மேன் மக்கள், பெரியவர்கள், வசதி உடையவர்கள், வாய்ப்புடையவர்கள், இவர்கள் செய்கின்ற இந்த வழிபாடு.
இப்பயும் இன்றைய உலகத்திலேயே கூட இப்போ கிராமங்களில் போய் ஒவ்வொரு வீட்டுலையும் நீ போய் ஓமம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கணபதி வாங்கும். அவன்கிட்ட வசதி கிடையாது, அவனுக்கு வேதம் தெரியாது, வேதத்துக்கு வேதம் சொல்கிறவங்களையும் அழைச்சிட்டு வர முடியாது. சக்குன்னு ஒரு சாணி உருவம் எடுப்பான், அந்த பொண்ணு ஒரு பிள்ளையார பார்ப்பான், அந்த கணபதியை வழிபட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் வசதி உடைய நம்ம ஆளுவை போல கொடுக்க ஒரு கணபதி ஓமம் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி, ஒரு வேத விற்பனரை பிடிச்சி, அவருக்கு சம்பாவனை பண்ணி, அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி, அது சாந்தி செய்து இப்படி செய்கிறோம் நம்ம. இது பண்டு தொட்டு இந்த இரண்டு வகையான வழிபாடுகள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கின்றன. சொல்லப்புறேன், நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் சொல்லப்படுகின்ற முறைப்படி திருமஞ்சனம் ஆட்டுதல், அப்புறம் சொடச்ச உபசாரங்கள் செய்தல், தூப தீபம் காட்டுதல், 16 வகையான வழிபாட்டை செய்தல், அப்புறம் நைவேத்தியம் செய்தல், இது போன்ற சடங்குகள் எல்லாம் இந்த கோயில்களிலே நிகழ்ந்திருக்கின்றன. சிவபெருமான் கோயில், முருகப்பெருமான் கோயில், பலராமன் கோயில், திருமால் கோயில், அரசனுடைய அரண்மனை, இவற்றிலெல்லாம் இந்த வேள்வி செய்கின்றார்கள். அந்த வேள்வியை நல்லா சொல்லுகிறார் இளங்கோவடிகள். நான்மறை மரபில் தீமுறை ஒருவாள், நான்மறை மரபில் தீமுறை ஒருவாள். அந்த நான்கு மறையிலே சொல்லப்படுகின்ற, வேதத்திலே சொல்லப்படுகின்ற அந்த முறைப்படி தீயை வளர்த்து, ஹோமத்தை வளர்த்து, அக்னியை வளர்த்து, ஆகுதி செய்து, பலி கொடுத்து, அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துகின்ற அந்த செயல்கள் பூம்புகாரிலே ஒரு பக்கம் நடக்கின்றன. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்திர விழாவை எப்படி எடுக்கிறார்கள். முரசை எடுத்துக்கிட்டு வந்தாங்க, முரசை அடித்தார்கள், அப்புறம் கொடி ஏற்றினாங்க. கொடியேற்றின பிற்பாடு, அது கொடியேற்றத்துக்கு முன்னாடி என்னைக்கு விழா தொடங்குறது, என்னைக்கு விழா முடிகிறது என்பதை அறிவித்தார்கள். அப்புறம் காவிரியிலே சென்று புனித நீரை கொண்டு வந்து இந்திரனை திருமஞ்சனம் ஆட்டினார்கள். திருமஞ்சனம் ஆட்டி முடித்த பிற்பாடு இந்த கோயில்களில் எல்லாம் முறைப்படி ஹோமம் வேள்வி நடக்கிறது. இது பெரிய கடவுள்கள். அப்புறம் தேவர்கள், பல வகைப்பட்ட தேவர்கள், அதை நான் லிஸ்ட்டு கொடுக்கல. 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகள் நம்ம ஆரம்பிப்பான், கிண்ணரருக்கும் புருடருக்கும் கிருபாசிக்கு, இந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த கோயில்களிலே விழா நடக்கின்றன. இது கோயில்களை சார்ந்து. அப்புறம் பூம்புகாரில் அருகர் புத்தர் பள்ளிகள், அதாவது சமண சமயத்தால் சமண சமய தலைவர்கள் தங்கியிருக்கின்ற பகுதி, பௌத்த சமயத்து தலைவர்களுடைய தங்கியிருக்கின்ற பகுதி, அவர்களிருந்து அறம் உரைக்கின்ற அந்த மன்றங்கள், அந்த புண்ணிய தானங்கள், இவற்றிலெல்லாம் அவர்களால் சொற்பொழிவு நடக்குது, தர்ம உபதேசங்கள் அவர்களால் நடத்தப்படுகின்றன. அன்றைய விழா பெரிய விழா அல்லவா, அதனால் சிறையிலே இருக்கக்கூடிய கைதிகள், அதிலேயும் சிறையிலே இருக்கக்கூடிய மாற்று அரசர்கள், அவர்களை அன்றைக்கு விடுதலை செய்வார்கள். இப்படியாக அந்த விழா நடைபெறுகிறது. அப்புறம் ஒரு விழான்னு சொன்ன வாத்தியங்கள் இல்லாமையா, தோல்கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி என்று சொல்லப்படுகின்ற மத்தளம், மிருதங்கம், முரசு, இது போன்ற தோற்கருவிகள், புல்லாங்குழல், நாதஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற தொலைக்கருவிகள், யாழ், வீணை என்று சொல்லப்படுகின்ற நரம்பு கருவிகள், இவற்றையெல்லாம் கொண்டு அந்த பகுதி முழுவதும் இசை கச்சேரிகளும் நடக்கின்றன. இவ்வாறு அந்த இந்திர விழா ஒரு பகுதியிலே எடுக்கப்படுகிறது. இது சமூகத்தின் மேல்நிலை மக்கள் எடுக்கக்கூடிய விழா, சமூகத்தினுடைய மேல்நிலை மக்கள், வசதி உடையவர்கள், வணிகர்கள், அரச குமாரர்கள்,
செல்லு வந்தவர்கள், கற்றோர்கள், மற்றவர்கள் இருந்து எழுக்கக்கூடிய விழா. இந்த அளவோடு இன்று நிறுத்தி அடுத்தது இன்னொரு நாள் தான்.